ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் பேசுகிறேன். மனிதர்களாகிய நமக்கு மரணம் என்பது ஒரு இயற்கையான விஷயம். இந்த மரணத்தை யாராலையும் தடுக்க முடியாது, அதிலிருந்து யாராலையும் தப்பிக்கவும் முடியாது. ஆனால் மரணத்தோடு நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போகிறதில்ல. மரணத்துக்கு பிறகும் நம்ம எல்லாருக்குமே இன்னொரு வாழ்க்கை இருக்குது. இந்த மரணத்திற்கு பிறகு வரும் வாழ்க்கையில் பொதுவாக மனிதர்கள் இரண்டு இடத்திற்கு போவார்கள் என்று நம்பப்படுது. ஒன்று சொர்க்கம், இன்னொன்று நரகம். சில பேர் சொர்க்கத்திற்கும் சில பேர் நரகத்திற்கும் போவாங்கன்னு நம்பப்படுது. இந்த நரகத்தை குறித்தின உண்மையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை சில பேர் கேட்கலாம், நாங்கள் இறந்த பிறகு வரப்போகிற வாழ்க்கைக்கு நாங்கள் ஏன் கவலைப்படணும், அந்த வாழ்க்கையை நாங்கள் என்ன பார்க்கவா போகிறோம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னன்னா, உங்கள் உடம்பு மட்டும்தான் நீங்கள் இறக்கும்போது அழியும், ஆனால் உங்களுடைய ஆன்மா அழியாது. ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது ஆன்மாவும் உடலும் சேர்ந்தே தான் செயல்படும். அதனால தான் உங்கள் உடம்பில் ஏதாவது காயம் ஏற்பட்டாலோ உங்கள் ஆன்மாவும் அந்த வலியை உணருது. ஆனால் நீங்கள் இறந்த பிறகு உங்கள் ஆன்மா உடம்பை விட்டு பிரியுது. ஆன்மாவும் உடம்பும் தனித்தனியாக பிரியுது. இந்த ஆன்மா தான் நீங்கள். அந்த உடம்பு வெறும் உயிரில்லாத பொருளாக மாறிடுது. ஏன்னா உங்கள் ஆன்மா அந்த உடம்பில் இல்லை. உங்கள் உடம்பு அழிஞ்சிடும், ஆனால் நீங்கள் அழிய மாட்டீங்க. உங்களுடைய கான்ஷியஸ்னஸ், உணர்வு எப்பவுமே அழியாது. அதனால் இறந்த பிறகு வரும் வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழ்வீங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த நரகத்தை குறித்தன உண்மையை தெரிஞ்சுக்க கொள்வது அவசியம். ஒரு மனிதன் சாப்பாடு இல்லாமல் 40 நாட்கள் இருக்க முடியுமா? ஒரு மனிதன் தண்ணீர் இல்லாமல் 3 நாட்கள் வரைக்கும் இருக்க முடியுமா? ஒரு மனிதன் சுவாசம் இல்லாமல், காற்று இல்லாமல் 8 நிமிஷம் வரைக்கும் இருக்க முடியுமா? ஆனால் ஒரு மனிதன் நம்பிக்கை இல்லாமல் 3 வினாடி கூட உயிர் வாழ முடியாதான். 3 செகண்ட் கூட இந்த நம்பிக்கைன்ற காரியம் இல்லாமல் உயிர் வாழ முடியாதான். இப்படிப்பட்ட நம்பிக்கையே இல்லாத இடம்தான் இந்த நரகம். மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு நம்பிக்கையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில வேளைகளில் நீங்கள் துன்பத்தில் இருக்கும்போது அந்த துன்பம் எப்படியாவது முடிவுக்கு வந்துடும் என்ற நம்பிக்கையை நீங்கள் இருப்பீங்க. சில வேளைகளில் எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோடு இருப்பீங்க. ஆனால் நரகத்தில் இப்படி எந்த ஒரு நம்பிக்கையும் இருக்காது. ஒருவேளை நெருப்பில் எரியும் போது நம்ம படுற வேதனையும் வழியை விட அதிகமானது எது தெரியுமா? இந்த நம்பிக்கையே இல்லாத நிலைமை தான். நெருப்பு நம்மளுக்கு தர வழியை விட அதிகமான வழி கடவுளை விட்டு பிரிந்து எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் இந்த நரகத்தில் இருக்கிறது தான் அதிகமான மனிதர்களாகிய நம்ம கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்ததுனால எல்லாருமே இந்த நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஆனால் இப்படி ஒரு இடத்துக்கு மனிதர்களாகிய நாம் போகக்கூடாது என்பதற்காக தான் கடவுள் மனித ரூபமாக இயேசு கிறிஸ்துவா இந்த உலகத்தில் வந்தார். வந்தது மட்டும் கிடையாது, கடவுள் மனிதர்கள் நம்ம மேலே எவ்வளவு அன்பாக இருக்காருன்னு கடவுள் காமிச்சார். நான் உங்கள் மேலே எவ்வளவு அன்பாக இருக்கேன், நீங்கள் இந்த நரகத்துக்கு போக வேணாம், நீங்கள் நரகத்துக்கு போய் வேதனை பட வேணாம்னு சொல்லி அவர் அவரோட அன்பை நம்மளுக்கு காமிச்சார். அவர் உங்கள் பார்த்து சொல்கிறது என்னென்னா, என்ன ஏற்றுக்கொள்ளுங்க மனசில், நான் உங்கள் பாவத்தெல்லாம் மன்னிக்கிறேன், மன்னித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த நரகத்துக்கு போக வேணாம், நீங்கள் என் கூட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். சில பேர், எனக்கு இந்த இறந்த பிறகு இருக்கிற வாழ்க்கையில் எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஒரே வாழ்க்கை தான், அதுவும் இந்த உலகத்தில் மட்டும்தான்னு நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி இறந்த பிறகு எந்த வாழ்க்கையும் இல்லைன்னா நீங்கள் எதையும் இழந்து போக போகிறதில்ல. ஆனால் இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருந்தால் கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கின்ற உண்மையான சந்தோஷத்தை இழந்து போய் அந்த நரகத்தில் வேதனைப்படுவீங்க. இந்த உலகத்தில் பல கடவுள்களை பல வழிகளில் வணங்குறாங்க. ஆனால் இது எல்லாமே உண்மை கிடையாது. மனிதர்களாகிய நம் அனைவருக்குமே ஒரே ஒரு கடவுள் தான், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை அடைவதற்கு ஒரே ஒரு வழி தான். நீங்கள் செய்ய வேண்டியது, இயேசுவே என் மனதிற்குள் வாரும், என் பாவத்தை மன்னியும். நீங்கள் கேட்கும் பொழுது இயேசு உங்களை புது மனுஷனாக, புது மனுஷியாக மாற்றுவார். இந்த புது மனுஷனாக மாறினதுக்கு பிறகு நீங்கள் நரகத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. மாறா நீங்கள் கடவுளோடு இணைந்து சந்தோஷமாக இருப்பீங்க. இன்னிலிருந்து நீங்கள் கடவுள் பற்றின உண்மையை தேட ஆரம்பிங்க. பல வேளைகளில் நீங்கள் சந்தோஷத்தை தான் அதிகமாக தேடுறீங்க. எது பண்ணால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், எது பண்ணால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு தினமும் சந்தோஷத்தை தான் அதிகமாக தேடுறீங்க.
ஆனால் இன்னிலிருந்து உண்மையை தேட ஆரம்பிங்க. நீங்கள் உண்மையை தேடுங்க, அப்போது யார் உண்மையான கடவுள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. உங்கள் இறப்புக்கு பின் வரப்போகிற வாழ்க்கையில் நீங்கள் கடவுளோடு இணைந்து இருக்க போகிறீங்களா, இல்லை கடவுளை பிரிந்து வேதனைப்பட போகிறீங்களான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. எங்களோட அதர் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை உண்மையான கடவுளை பற்றி இன்னும் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு PDFஓட லிங்க் கொடுத்துருப்போம், நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையான கடவுளை பற்றி இன்னும் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுப்பீங்க. தேங்க்யூ.